ஹர நம பார்வதி பததே ஹரஹர மகாதேவ. திருநாடுடைய சிவனே போற்றி, கண்ணாட்டவர்க்கு மறைவா போற்றி. ஸ்மிருதே சகல கல்யாண பாஜனம் யத்ர ஜாயதே. புருஷ தமஜோ நித்யோ வ்ரஜாமி சரணம் ஹரிம். யஸ்ஸிவோ நாம ரூபாத்யாம் யாதேவி சர்வமங்கலா. தயோகோ சம்ஸ்ப்ரணாத் பும்சாம் சர்வதோ ஜயமங்கலோ. உல்லாச நிராகுல யோக வித சல்லாப வினோதனும் மீகலையோ. எல்லாமர என்ன இழந்தனலம் சொல்லாய் முருகாசுர பூபதியே. அனைவருக்கும் அன்பு சார்ந்த பக்தி வணக்கம். முருகப்பெருமானுடைய அற்புதமான ஒரு வைபவத்தை கொண்டாடப்பட வேண்டிய ஒரு தினமே தைப்பூசம் எனும் சிரேஷ்டமான ஒரு தினம். முருகப்பெருமானுக்கு அறுவடை வீடுகள், அவற்றிலே ஒன்று திரு ஆவினன்குடி எனும் பழனி. திரு ஆவினன்குடி எனும் இந்த க்ஷேத்திரத்தினுடைய மகத்துவம் பற்பல புராணங்களிலே பறக்க பேசப்படுகிறது. அவற்றிலே ஸ்கந்த புராணத்திலே முருகப்பெருமான் பிரணவ ஜபத்தை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு இடம். முருகப்பெருமானுடைய ஒரு பெருமையை பேசுவதற்கே கலியிலே ஏற்படக்கூடிய தோஷங்கள் நீங்கிவிடுகிறது. ஸ்கந்தஸ கீர்த்தி மதுலாம் கலி கல்மஷநாசினி என்கிறது. அப்படி ஒரு சிரேஷ்டமான ஒரு புண்ணிய பூமி திரு ஆவினன்குடி. திரு மகாலட்சுமி ஆ காமதேனு இனன் சூரியன் கு பூமி டி அக்னி. ஆக மகாலட்சுமி, சூரிய பகவான், பூமாதேவி, அக்னி பகவான், காமதேனு இவர்களெல்லாம் தங்கியிருந்து முருகப்பெருமானை கண்ட ஒரு தலமாக திரு ஆவினன்குடி வழங்கப்பெறுகிறது. இந்த திரு ஆவினன்குடி எனும் சொற்றொடரிலேயும் முருகப்பெருமானுடைய வடிவமும் நிறைந்து அமைந்திருக்கிறது. காரணம், போகரனும் சித்தர் 41,000 மூலிகைகளை எல்லாம் ஒன்றாக கலவையாக்கி நவபாஷாணம் எனும் அரியதொரு மூலிகைகளால் 81,000 ரிஷிகளை முன்னிறுத்தி கொண்டு பிரதானமாக 9 சித்தர்களை தனக்கு அருகாமையிலே வைத்துக்கொண்டு சித்தர், ரிஷி, கல்பம், பூஜை, வழிபாடு, மந்திரம், தந்திரம், பிரதிஷ்டை என்று இம்மலையிலே முருகப்பெருமானை உருவாக்கி தந்திருக்கிறார். சுஜம்பு பூமியிலே இருந்து ஏற்படுத்தி தருவது, சில விக்கிரகங்கள் சிற்பியினாலே அமைத்து தருவது. முருகப்பெருமான் தானே விரும்பி உகந்து ஒரு வடிவத்தை ஏற்ற ஒரு கோலம்தான் இந்த பழனியிலே அமைந்திருக்கக்கூடிய ஞானஸ்கந்தன் என்கின்ற தண்டாயுத பாணி. தண்டத்தை ஏந்தி நமக்கு அனுகிரகம் செய்யக்கூடிய அந்த அற்புதமான கோலம். நண்பர்களே, பழனி மலைகளே அந்த முருகப்பெருமானுக்கு காலை முதல் இரவு வரையிலே செய்யக்கூடிய பூஜைகள், அவற்றினுடைய பலன்கள், அவற்றினுடைய தத்துவங்கள் எவ்வாறு அமைந்திருக்கிறது. நிறைய விஷயங்கள் பழனியை பற்றி நாம் அனுபவித்திருந்தாலும் தினமும் நடைபெறக்கூடிய பூஜையினுடைய மகத்துவத்தை அனுபவிப்போம். உதய காலத்தில் செய்யக்கூடிய விஸ்வரூபம், விழா பூஜை, சிறுகால சந்தி, காலசந்தி, உச்சிகாலம், சாயரக்ஷை, இராக்காலம் எனும் அர்த்தஜாமம், அறுவகை பூஜைகள் தினமும் முருகப்பெருமானுக்கு சமர்ப்பண சம்யோஜனம் செய்யப்படுகிறது. இவற்றினுடைய தத்துவமும் இவற்றினுடைய பலாபலனும் இவற்றினுடைய தரிசனமும் மிகவும் உயர்ந்ததாக போற்றப்படுகிறது. திரு ஆவினன்குடி என்று இருக்கக்கூடிய இந்த மூர்த்திகள், இந்த தேவதைகள் தினந்தோறும் வந்து முருகப்பெருமானை பூஜிக்கின்றன. காலையில் முதல்ல பார்த்தோம்னா விஸ்வரூப தரிசனம். விஸ்வரூப தரிசனம் ரொம்ப சிரேஷ்டமானது, இதான் முதல் பூஜை. முருகப்பெருமானுடைய அந்த கருவறை கதவு திறந்த உடனே அந்த இடத்துலேருந்து ஒரு நறுமணம் வருது. பரிமள சுகந்த பிரஜாதனமாகனு அர்ச்சனை இருக்கு பாருங்க. அது மாதிரி அந்த கர்ப்ப கிரகத்திலேருந்து ஒரு பரிமளம் வருது. அந்த பரிமளத்தை சுவாசிக்கிறதுக்காகவே அங்கே போய் காத்துருக்கான். தீராத நோய்கள் எல்லாம் அந்த இடத்துல அந்த காலையில் போய் நம்ம அங்கே அந்த அதை சுவாசித்தால், அந்த காற்று நம்ம மேலே பட்டால் நோயெல்லாம் தீர்ந்து விடுறது. பிறவி நோயே தீர்றதுங்கிறது, சாதாரணமாக அந்த நோய் தீராத என்ன.
அந்த விஸ்வரூபத்தும் போது முருகப்பெருமானுக்கு இரா காலத்தில் சாற்றப்படக்கூடிய சந்தனமும், முருகப்பெருமானுடைய சரீரத்திலே கட்டப்படக்கூடிய கௌபீனத்திலே இருந்து தீர்த்தமும் அருட்பிரசாதமாக தரப்படுகிறது. ராத்திரியில் முருகப்பெருமானுக்கு ஒரு சந்தனம் சாத்துவா மார்பில், அதில் பிரணவமாக அதை வைப்பா. அதில் சந்தன கட்டையினால் தான் அரைக்கப்படுறது. அந்த சந்தனத்தை எடுத்து சுவாமி கிட்ட சாத்தின உடனே அந்த கந்தம் ஒரு அபூர்வமான மூலிகை பொருள். அப்போ அந்த கார்த்தால காலசந்தியில் அந்த உதய காலத்தில் பண்ணக்கூடிய அந்த விஸ்வரூபம் யார் தரிசனம் அப்படின்னால், முருகப்பெருமான் தன்னுடைய விஸ்வரூபத்தை சூரபத்மனுக்கு காமிச்சார். சூரபத்மன் ஆச்சரியப்பட்டான், எப்படி ஒரு ரூபம் உண்டா, நான் பார்த்ததில்லையே, நான் பார்க்காத ஒரு ரூபமாக இருக்கேன், நான் பூஜை பண்ணுற சிவமூர்த்தி இல்லையே, இது அதை தாண்டி இருக்கேன் அப்படின்னார். அதனால தான் சொல்கிறது சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் மூணு பிரணவம் வருது. நகரடுவைரடமாஜுதை அப்படிங்கிற மந்திரமானது முருகப்பெருமான மூன்று வகையான பிரணவங்களினாலே தாரக பிரம்மமாக சொல்லுகிறது. அப்படி சூரபத்மன் ஆச்சரியப்பட்டான். சூரபத்மன் தினமும் தன்னுடைய அரூபமாக காலையில் பார்க்குறான். சூரபத்மன் பார்த்த உடனே ஆச்சரியப்பட்டுட்டு நாரதரும் அகஸ்தியரும் வராலாம். தினந்தோறும் காலையில் வந்து அவர் ரெண்டு பேர் தரிசனம் பண்ணுறான். நாரதர் லோக முழுக்க சுத்திரவர், அகஸ்தியர் தமிழ் கொடுத்தவர், தமிழே சுவாமியை பூஜை பண்ணுறது. இப்படி வா ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணக்கூடிய பூஜை தான் விஸ்வரூப தரிசனமாக காலையில் பிரசன்னத்தை படுத்தி தரப்படுறது. பார்க்கறது கண்குளில் இருக்க வேண்டும், ரொம்ப அழகாக இருப்பார் மூர்த்தி பார்த்தோம்னா. விஸ்வரூபம் முடிஞ்ச கையோடு அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோம்னா விழா பூஜை அப்படின்னு ஒன்று பண்ணுறான். இந்த விழா பூஜை ரொம்ப ஆத்மார்த்தம். அதுக்கு என்ன பேர் அப்படின்னா ஆத்மார்த்த பூஜை, சுவாமி தன்னைத்தான் பூஜித்தல். சில சிவாலயங்களில் ஐந்தாம் நாள் ரிஷப வாகனத்தன்னைக்கு ஆத்மார்த்த பூஜை, சுவாமி ஏதாவது ஒரு ரூபத்தில் வருவார்னு. தினந்தோறும் முருகப்பெருமானே தன்னையே தானே பூஜிக்கக்கூடிய ஒரு வழிபாடாக அந்த வழிபாடு ஒரு நொடி பொடுத்து தர போட்டுட்டு எடுப்பா. அந்த காலத்தில் கருவறையில் ஒரு மரகத லிங்கம் இருக்குது, அந்த மரகத லிங்கத்துக்கு ஒரு அபிஷேகம் பண்ணுவான். ரெண்டு மரகத லிங்கம், ஒன்று போகர சன்னதியில் இருக்குது, இன்னொன்று இந்த சன்னதியில் இருக்குது. மூலவருடைய ஞானஸ்கந்தன் தண்டாயுதபாணியினுடைய சன்னதியில் இருக்குது. நாம் கேட்டு பெற்று தீபாராதனை காண்பித்தால் மட்டுமே நாம் வணங்க முடியும். அப்படி முருகப்பெருமான் அந்த மரகதலிங்கத்தை பூஜிக்கக்கூடிய தான் வேறு சிவம் வேறு என்றில்லாமல் தானே தன்னை பூஜிக்கக்கூடிய அந்த பூஜையே ஆத்மார்த்த பூஜையே விழா பூஜை என்று அழைக்கப்படுகிறது. ரொம்ப அழகாக இருக்கும், பார்த்துட்டே இருக்கலாம். அது முடிஞ்சு அப்படி தரையை போடுவா. அதுக்கப்புறமா தான் சிறுகால சந்தி. இந்த சிறுகால சந்தியும் போது தான் ரொம்ப கவனித்து பார்த்தோம்னா தெரியும், இந்த விழா பூஜை சிறுகால சந்தி பூஜையில் தான் ரொம்ப அழகாக இருக்கும். இந்த விழா பூஜை சமயத்தில் முருகப்பெருமான் என்னன்னா தன்னைத்தான் பூஜிக்கிற இந்த லோகத்தில் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காகவே ஆண்டி கோலத்தில் காட்சி தரேன். எல்லாரும் நினைப்பா இதை தரிசனம் பண்ணலாமா அப்படின்னார். இதை தான் தரிசனம் பண்ணணும். இது தரிசனம் அவ்வளோ ஒசத்தி என்ன அப்படின்னா உங்கள்கிட்ட இருக்கிற தரிசனம் போயிடும். இதை பார்த்தா ராஜாலங்காரத்தை பார்க்கணும் அவசியமே கிடையாது. இதை தரிசனம் பண்ணினாலே இதுவே தான் ராஜா, அவர் தான் இவர். அப்பேற்பட்ட ஒரு 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 ஆனந்தம் அதில் இருக்கும். அப்புறமா சிறுகால சந்தி. சிறுகால சந்தியில் என்னென்னா சுவாமிக்கு அபிஷேகம், ஐந்து வகையான அபிஷேகம் மட்டும்தான் அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷத்தில் முருகப்பெருமானுடைய மூலவருக்கு செய்யப்படுறது. இப்போ நாட்பட அதை குறைச்சி வந்துட்டான். நல்லெண்ணெய், பஞ்சாமிரதம், சுத்தமான பால், விபூதி, சந்தனம். இதில் என்ன அப்படின்னா ஒன்று மூலிகை ஒன்னொன்றும் என்னென்னா சுவாமியினுடைய திருமேனியில் நம்முடைய நகங்கள் படாத அளவுக்கு ஆச்சாரிய பெருமக்கள் அந்த முருகப்பெருமான் மேலே அப்படியே ரொம்ப அழகாக கீழே அந்த பீடம் பார்த்தோன்னா ஆவுடையார் மேலே சுவாமி நிற்கிற மாதிரி சிவம் இருக்கும். அது மேலே அந்த பஞ்சாமிரதத்தை சாத்தி அப்படி எடுக்கிறத ஒரு அபூர்வமான ஒரு சக்தி கிடைக்கிறது. இந்த சமயத்தில் இந்த பார்க்கணுங்கிறதுக்காக பிரம்மாவும் விஷ்ணுவும் வருவாளாம் காலையில். இந்த சமயத்தில் பிரம்மா விஷ்ணு ரெண்டு பேரும் வந்து தரிசனம் பண்ணுவாள். பிரம்மா விஷ்ணு வராலேங்கிறதுனால முருகப்பெருமான் என்ன பண்ணுவாரா, வைதீக கோலத்தோட காட்சி தருவார். சுவாமிக்கு அப்போது பூணல் சாத்தப்படுறது, ஊர்த சிகை அவருக்கு இருக்குது, நெத்தியில் விபூதி பட்டையிடப்படுறது, சுவாமிக்கு பஞ்சகஜம் கட்டப்படுறது, சுவாமிக்கு யோக வஸ்திரம் போட்டப்படுறது, கையில் காப்பு அணிவித்து அலங்காரம் ஒன்றும், அப்போ கையில் வேல் ஒன்று சாத்துவா. வைதீக கோலத்தோட சுவாமியே வேதம் சொல்லிட்டு இருப்பாராம். அப்படி ஒரு கோலத்தோடு அந்த இவ ரெண்டு பேர் வரா, நாம் இப்போ வேதம் சொல்லலைன்னா நல்லா இருக்காது அப்படின்னு சுவாமியை வேதத்தை சொல்லிட்டு இருப்பாராம் முருகப்பெருமான். அது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கறது. இந்த முடிஞ்ச கையோட காலசந்தி. இந்த காலசந்தியில்
இந்த சிறு கால சந்தி கால சந்தின்னு நம்ம அதுக்கிட்ட வரத்தை என்ன அப்படின்னு கேட்டாக்க குழந்தை ஆயிடுவாராம். முருகப்பெருமான் சிவபெருமானுடைய நெற்றி கண்ணிலே இருந்து உதித்தவர், அருபமும் உருவமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மவாய் நின்ற ஜோதி. அப்போ அந்த ஜோதி என்னாச்சு அப்படின்னு கேட்டால், ஆறு ஜோதியும் ஒன்றாக இணைக்கப்பட்டு தேவியினுடைய கரத்தில் கொடுக்கப்பட்டதுனால அம்பாள் வந்து தன்னோட குழந்தைய பார்த்து பாலூட்டிட்டு போறதுனால குழந்தை வேலாயுதனாக முருகப்பெருமான் காட்சி தருவார். அம்மாவும் பிள்ளையும் எப்படி இருக்காளோ அப்பேற்பட்ட ஒரு தரிசனம். அந்த சமயத்தில் தரிசனம் என்னான்னு கேட்டோம்னா, இந்த சம்சார சாகரத்தில் இருக்கிற துக்கத்தெல்லாம் நீக்கி விடுற. சம்சாரங்கிறது எவ்வளவு பெருசு, நிலையாத சமுத்திரமான சம்சார துறைகளில் மூழ்கி. இப்படி இதுலேருந்து இந்த சம்சாரத்திலேருந்து வெளியில் கொண்டு வந்து நமக்கு யோகத்தை கொடுக்குறாரு. இதெல்லாம் உனக்கு மாயைங்கிறத காமிக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் உச்சிக்கால பூஜை, தினந்தோறும் நடைபெறக்கூடிய பூஜையினுடைய விஷயத்தை அனுபவிக்கக்கூடியது தான் இது. உச்சிக்காலத்தில் பார்த்தோம்னா சுவாமிக்கு அப்போ தான் ஷோடசோபச்சாரம், தூப தீபத்திலேருந்து ஆரம்பித்து சுவாமிக்கு ஏகஹாரதி காமிச்சு, அதுக்கப்புறமாக அலங்கார தீபம் காமிச்சு, அலங்கார தீபத்தை முடித்து கீழே வச்ச உடனே நட்சத்திர தீபம் காண்பிச்சு, அதுக்கப்புறம் அதை கீழே வச்சு ஐந்து தட்டுக்கள் ஈசானந்தத்துல டமகோர வாமதேவம் சத்யோஜாதமாக பூஜை பண்ணி காண்பிக்கப்பட்டு, பூர்ண கும்பம் காமிக்கப்பட்டு, சத்திர சாமர தால விருந்த ஜன மந்திர புஷ்ப வேத கோஷன்னு ஒரு விசேஷமான ஒரு சர முருகப்பெருமானுக்கே உரித்தாக இருக்கக்கூடிய சரவணபவ எனும் அந்த ஷடாட்சர மந்திரத்தை சொல்லுவதற்கு உரித்தான மகாமந்திரங்களோட கூட முருகப்பெருமானுக்கு புஷ்பாஞ்சலி ராகங்கள் எல்லாம் சமர்ப்பணம் செய்யப்படக்கூடிய உச்சிகால பூஜை சாங்கோபாங்கமாக அப்படியே அந்த சன்னதியை அப்படி சாந்தப்படுத்தி சாயந்தரம் அப்படி சன்னதியை தரத்து சாயரக்ஷையில் அப்படி பகவானை பார்த்து பூஜையாய் சாயந்தரம் பார்த்தோம்னால் அந்த சாயரக்ஷை ஐந்தாவது காலம் ராஜ அலங்காரமாக கம்பீரமாக காட்சி தருவார். இவ்வளவு அழகான மூர்த்தி இல்லையா, அனுபவிக்கக்கூடிய மூர்த்தி இல்லையா, அப்பேற்பட்ட அந்த மூர்த்தி நான் தான் ராஜா, நான் வேற யாருமே இல்லை அப்படின்னு அழகா சுவாமி ஒரு கோட்டு போட்டுவார் ரத்தன அங்கின்னு பேர். அதுக்கு அந்த கோட்டு மட்டும் கிடையாது, கையில் வஜ்ரம் என்கின்றது ஆயுதத்தை தன்னுடைய கரங்களில் தாங்கி கொண்டிருப்பார். எல்லா சன்னதிகளிலும் முருகப்பெருமானுக்கு பன்னிரு கரங்கள் உண்டு, பழனிமலையிலே இரண்டு கரங்கள் உண்டு. நான் குழந்தையும் நானே, அரசனும் நானே, அகிலமும் நானே, அற்புதமும் நானே, ஆனந்தமும் நானேங்கிற இந்த சாயரட்சல் ஒரு அழகான ஒரு கோலம் பார்த்தோன்னு அந்த ராஜா அலங்காரத்தை பார்க்கணும்னே ஜனங்கள் திரத்திரளாக வருவார். பழனியாண்டவர் என்கின்ற அந்த ரூபத்தை மாற்றிக்கொண்டு மிக அழகாக ராஜ தண்டாதிதவாணியாக கோலோச்சக்கூடிய அந்த ரூபம் எத்தனை முறை பார்த்தாலும் பார்த்து கொண்டே இருக்கலாம். கழுத்தில் சில நாளைக்கு விசேஷமான ஆபரணங்களை முடுவா, ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய அந்த மூர்த்தி பார்த்துட்டே இருக்கலாம். சாயரட்சலாம் முடிந்து அர்த்தஜாமத்தில் பார்த்தோம்னா அர்த்தஜாமத்தில் தான் மகாலட்சுமி தரிசனம் பண்ணவரா, காமதேனு தரிசனம் பண்ணவரா, பூமாதேவி பிரார்த்தனை பண்ணவரா, அக்னி பகவான் ஆராதனையை ஏற்று ரகசியமாக இல்லை இருக்கார். பொழுது விடிஞ்சதுன்னு கேட்டாக்க வினைகள் எல்லாம் தீக்கிறதுக்காக அபிஷேகம் எல்லாம் ஆன பிற்பாடு தங்கப்பழக்கல்ல பள்ளி அறைக்கு கிளம்பி போகிறார் சுவாமி. அதுக்கு முன்னாடி காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் எத்தனை பேர் வந்தால் இன்றைக்கி என்னென்ன பூஜைகள்லாம் ஆச்சு, எத்தனை வருவாச்சு, எத்தனை செலவாச்சுன்னு சுவாமிக்கு சமர்ப்பணம் பண்ணப்படக்கூடிய இத்தனை பூஜைகள், பழனிமலைகளை அனுபவிக்கக்கூடிய அற்புதமான ஒரு திவ்யக்ஷேத்திரம். காலையிலே இருந்து இரவு வரையிலே பூஜைகளை பார்த்தாலும் சரி, அனுபவித்தாலும் சரி, இவற்றை கேட்டாலும் சரி, பழனிமலையை சென்று வந்து வணங்கிய பலாபலம் அத்தனை பேருக்கும் உண்டாக்கி தரும் என்று பிரார்த்தித்துக் கொள்கின்றோம். அப்பேற்பட்ட உன்னதமான பழனிமலையிலே முருகப்பெருமானுடைய திருப்படியை தொடுபோம். நேருமயிலேறிவில யாடு முகமுள் ஈஷருடையான மொழி பேசும் முகமுள் கூறுமடியார்கள் வினை தீர்த்த முகம் ஒன்றே குன்றுருபவேல் வாங்கி நின்ற முகமுள் மாறுபடு சூரரை வகைத்த முகம் ஒன்றே வல்லிகை மனோ புனர வந்த முகம் ஒன்று மாறுபடு சோரரை வதைத்த முகம் ஒன்று வள்ளிகை மனோ புனர வந்த முகம் ஒன்று ஆறு முகமான பொருள் நீ ஜருடல் வேண்டும் ஆதி ஜருணாச்சல வந்த பெருமா வெற்றிவேல் முருகனுக்கு.